அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். போலி ஆவணங்கள் மூலம் பாஸ்போர்ட் பெற உதவிய காவலர்கள் மீது சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. காவலர்களின் துணையின்றி பாஸ்போர்ட் எடுக்க முடியாது என்றும், எனவே இதுபோன்ற விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட காவல் அதிகாரிகள் மீது இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து கியூ பிரிவு டிஎஸ்பி மனு தாக்கல் செய்யவும் உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கடந்த சூப்பர் தேர்ட்டியை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 540 கோடி ரூபாயை ஸ்பெயினின் எடிபன் நிறுவனம் முதலீடு செய்துள்ளது. ஸ்பெயின் நாட்டின் முன்னணி நிறுவனங்களில் ஒன்றான எடிபன் நிறுவனம் தமிழ்நாட்டில் 540 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்திட்டுள்ளது. இது தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்ட எக்ஸ்பதிவில், முதலீடுகளை ஈர்க்க ஸ்பெயின் நாட்டில் மேற்கொண்ட சுற்றுப்பயணம் வெற்றிகரமான இறுதிக்கட்டத்தை எட்டியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஸ்பெயினின் முன்னணி நிறுவனங்களான கெஸ்டாம், டால்கோ, எடிபன் நிறுவனங்களின் உயர் நிர்வாகிகளுக்கு தமிழ்நாட்டில் கொட்டிக் கிடக்கும் தொழில் வாய்ப்பு பற்றி எடுத்துரைத்ததாகவும், எடிபன் நிறுவனத்துடன் 540 கோடி ரூபாய் முதலீட்டுக்கு உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட்டது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற பலனளிக்கும் முடிவுகளுடன் நாளை சென்னை திரும்புவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், சில நாட்களுக்கு பிறகு தமிழ்நாட்டு மக்களை பார்க்க ஆவலுடன் இருப்பதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். சென்னை பல்கலைக்கழகம், பாரதியார் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட 3 பல்கலைக்கழகங்களுக்கு விரைவில் துணைவேந்தர்கள் நியமிக்கப்படுவார்கள் என உயர்கல்வித்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். தென்காசி, ராமநாதபுரம், தருமபுரி மற்றும் பெரம்பலூர் ஆகிய 4 மாவட்டங்களில் கல்லூரி விடுதி கட்டடங்களையும், மதுரை, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் முடிவுற்ற கல்லூரி கட்டடங்களையும் காணொலி காட்சி மூலம் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து அமைச்சர் ராஜகண்ணப்பன் திறந்து வைத்தார். தொடர்ந்து பேசிய அவர், சேலம் பல்கலைக்கழக துணைவேந்தர் விவகாரம் தொடர்பாகவும் விளக்கம் அளித்தார். சேலம் துணைவேந்தர் விவகாரம் மேட்டர் சப்ஜுடிஸ் கோர்ட்ல இருக்கு, இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு, அது தனியாக சம்பந்தமா நம்ம கருத்து சொல்லக்கூடாது. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, பாரதியார் யூனிவர்சிட்டி, அந்த ஓபன் யூனிவர்சிட்டி, அந்த பிஎட் எம்எட் படிக்கிறாங்களே அந்த 3 இருக்கும் இப்போ கிடையாது. பிசி அவங்களை நியமிக்க பண்ணணும். அதுக்குரிய ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. முதலமைச்சர் கலந்து பேசி அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும். நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பே பல்கலைக்கழகங்களின் பருவத் தேர்வுகளை முடிக்க வாய்ப்புள்ளதாகவும், மக்களவைத் தேர்தல் தேதி அறிவித்த பின்னர் இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்தார். நிரூபிக்கப்படவில்லை என்பதற்காக அக்கரன்ஸ் நடக்கலன்னு சொல்ல முடியாது சார். இப்போ இதில் இன்னொரு விஷயம் சார், இப்போ சார் அந்த 31 பேர் சோதனை எடுத்தாங்கல்ல சார், அதில் எல்லா கம்யூனிட்டியும் சேர்த்து தான் எடுக்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டும் எடுக்கல. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி தவறான நோக்கம் சொல்ல முடியும்? சாம்பிளிங் வந்து சரியான சாம்பிள் இல்லை எடுத்தது. ஃபர்ஸ்ட் தண்ணீர் மாதிரி, ஆமாம், தண்ணீர் ரொம்ப கலந்து போய் டைலூட் ஆன பிறகு அதை எடுத்து செய்தோம்னா என்ன கிடைக்கும்? வேங்கை வயல் விவகாரத்தில் டிஎன்ஏ பரிசோதனை மாதிரி முடிவுகள் ஒத்துப்போகவில்லை என்பதற்காக குற்றம் நடக்கவில்லை என்று கூறிவிட முடியாது என தேசிய பட்டியலின ஆணைய இயக்குநர் ரவிவர்மன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் கிராமத்தில் பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள மேல்நிலை குடிநீர் தொட்டியில் மனித கழிவுகள் கலக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக குற்றவாளிகளை கண்டறியும் நடவடிக்கை தொடர்கிறது. இந்நிலையில் வேங்கை வயல் கிராமத்திற்கு வந்த தேசிய பட்டியலின ஆணைய இயக்குநர் ரவிவர்மன்